அதாவது எனக்கு இப்போ சொல்ல என்ன நடக்குது அப்படின்னா, நேற்று நான் போட்ட விஷயங்கள் அப்படியே நடக்குது. இந்த மாதிரி வந்து லட்சுமி கேட்குறா, ஏமா நம்ம மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்காங்க அந்த சௌந்தர்ய பாட்டி, அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களாம் அப்படி சொல்லிட்டு கேட்குறா. அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, என்ன இதெல்லாம் புதுசாக கேட்குற, உனக்கு தெரியாதா, நீ தானே என்னை ஊர்லேருந்து கூட்டிகிட்டு வந்த, இந்த மாதிரி அவங்கள்ட்ட வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், நீ தான் என்ன முத முதல்ல கூட்டிகிட்டு போய் அவங்கள்ட்ட விட்ட சேர்த்த, எல்லாம் பேச்சு பேசி பேசி தான் பழகணும், இப்போ எப்படி வடிவ ஆண்டி, அதுக்கப்புறம் குமார் அங்கிள் அவங்கள்ட்டெல்லாம் எப்படி நம்ம தெரிஞ்சால் வந்து ஒரு நாள் பேசி எல்லாம் பழகலையா, அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி சமாளிச்சிடறாங்க. நெக்ஸ்ட் சீனில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, பாரதி வந்து இந்த மாதிரி ஹேமண்ட கேட்குறாங்க, உன்னோட ஆசை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல. அவன் அதான் எனக்கு வந்து செஃப் ஆகணும், அதாவது சமையலம்மா மாதிரி நல்லா சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அப்போ உடனே பாரதிக்கு ரொம்ப கோவம் வருது, என்ன இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல. ஆமாப்பா எனக்கு அதான் ஆசை, நல்லபடியே சமைக்க கற்றுக்கிட்டா அது நல்லது தானே அப்படிங்கிற மாதிரி அவள் ரொம்ப கூலாக சொல்கிறா. அப்போ உடனே இந்த மாதிரி பாரதி சொல்கிறாங்க, பாருங்கம்மா நான் தான் சொன்னேன்ல இந்த சமையலம்மோட பழகிட்டு சமைக்கணும்னு சொல்கிறா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப காண்டாகி கத்துறாங்க. நெக்ஸ்ட் சீனில் வந்து என்ன நடக்குன்னா, இந்த மாதிரி வெண்பா வந்து மாயாண்டு சொல்கிறாங்க, நீ பேசினது எல்லாத்தையும் நான் இது பண்ணிட்டேன், ரெக்கார்ட் பண்ணிட்டேன், இது கொண்டு போய் கொடுத்தா செம்ம வாக்குமூலம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக வெண்பா வந்து மிரட்டுறாங்க. அப்போ உடனே அவங்களுக்கு ரொம்ப கோவம் வருது, பேசாமல் துப்பாக்கி எடுத்து சுற்றுலாமான்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த துப்பாக்கி எடுத்துகிட்டு வராங்க. அப்போ உடனே இந்த மாதிரி இவங்க சாந்தி சொல்கிறாங்க, அடே ஏமா நீங்கள் வேற சும்மா சும்மா துப்பாக்கி எடுக்காதீங்கம்மா, துர்காவை கட்டி போட்டே அவனுக்கு சாப்பாடு கொடுத்து அவ்வளோ செலவு வீணாக தான் போய்கிட்டு இருக்கு, இப்போ இவனை வேறையா சும்மா இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தடுத்துறாங்க. இதோட இன்றைக்கான எபிசோட் முடிஞ்சிச்சு, மறக்க மேடம் செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.